Welcome students, today's class 12th max chapter 3 theory of equations. Now exercise 3.5, the topic polynomial equation with no additional information. So already we learned in 3.4 polynomial equation with additional information. நாம் அதில் பார்த்தீங்கனா இதாவு information தெரியும். நாம் அதில் என்ன பார்த்தும் பார்த்தீங்கனா coefficients. So, polynomial வருக்குடிய coefficient நான் ஏட் பண்ணும்னும்து sum of all coefficients is 0. coefficient 0 வா இருந்துதுனா x equal to coefficient ஏட் பண்ணா answer 0 வந்துதுனா x equal to 1 is a factor. odd degree power of coefficient யும் even degree power of coefficient sum பண்ணும். sum of odd degree power of coefficients equal to sum of even degree power of coefficients. So degree even இருக்குடைய coefficient யும் odd இருக்குடைய coefficient யும் sum பண்ணி பார்க்கேல் equal வந்துதுனா x equal to minus 1 is a root இருக்கும். So இந்த information வெச்சி நாம் என்ன பண்ணா previous exercise use பண்ணிருந்தோம். So இதலமி trial and error methodல நாம் use பண்ணா x2 கடைக்கலாம் 3 கடைக்கலாம். So x கு எந்த value substitute பண்ணா அந்த equation 0 satisfy பண்ணுதோ அதெல்லாம் உங்களுக்கு எது வரும்னா ரூட்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் இருக்கையில உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வி கேன் ஃபைண்ட் எ ஃபியூ ரூட் சம் பாலினாமியல் பை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தேடு. இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தேடுங்கிறது நம்மளுக்கு என்னென்னா சப்ஸ்டியூஷன் தான். நம்ம எக்ஸுக்கு இந்த ஈக்குவேஷனில் கியூபிக் ஈக்குவேஷனுங்களா கண்டிப்பாக 3 ரூட் இருக்கும். அந்த 3க்கு பை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தேட் நம்மளுக்கு திங்க் பண்ணி பார்க்கல எக்ஸுக்கு எது போட்டால் உங்களுக்கு 0 வரும்னு திங்க் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு எதுவாக இருக்கும்னா ரூட்டாக இருந்திருக்கும். ஸோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வி கன்சிடர் த கியூபிக் ஈக்குவேஷன், திஸ் இஸ் த தேர்ட் டிகிரி ஆஃப் த விச் கேனாட் பி சால்வ் பை எனி மெத்தேட். நம்ம ஆல்ரெடி படித்த மெத்தேட் படி சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் சம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 6 - 9 பார்த்தீங்கன்னா -3. ஸோ பார்த்தீங்கன்னா இது வராது. இது எப்படின்னா சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் 0 சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதேமாதிரி ஆட் டிகிரி பவர், ஆட் பவர் டிகிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 3 எக்ஸா இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டையும் ஈவன் டிகிரி பவருடைய கோஎஃபிஷியன்ட்டையும் சம் பண்ணும். ஆட் டிகிரி சம் பண்ணே உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 4 - 1 - 3. ஈவன் டிகிரி பார்க்கையில் -8 + 6 பார்த்தீங்கன்னா -2. இது போதுமே உங்களுக்கு எப்போ இருக்குது அப்படின்னா நாட் ஈக்குவலாக வருது. ஸோ அப்போ -1 ஃபேக்டராக இருக்காது, +1 ஃபேக்டராக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்க்கல பை நம்ம ட்ரையர் அண்ட் எரரில் 2 சப்ஸ்டிட் பண்ணிடுறாங்க. வி டினோட் த பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் சாட்டிஸ்ஃபைடு எக்ஸ் ஈக்குவல் டு 2. 2ங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், இதை சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0ங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆஸ் தர் இஸ் த ப்ராப்ளம் சால்விங் பை ஈக்குவேஷன் ஈஸி வி லீவ் என் எக்ஸைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா டைம்லையும் நம்மளால் ட்ரையர் அண்ட் எரர் மெத்தட் வச்சு சூஸ் பண்ணுறதுங்கிறது முடியாதது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, எக்ஸாம்பிள் 3.25. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனில் ஹென்ஸ் 2 இஸ் ஏ ரூட் ஆஃப் த பாலினாமியல் பை ட்ரையர் அண்ட் எரர் மெத்தேட் படி நீங்கள் என்ன பண்ணலாம், 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது 0 சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ ஒரு ரூட் தெரிஞ்சதுன்னா ரிமைனிங் 2 ரூட் கண்டுபிடிச்சிக்கலாம். தட் இஸ் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஃபேக்டர் சொல்லிக்கலாங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு -2 ஈஸியாக ஃபேக்டர். எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது ரூட்டாக இருந்ததுன்னா எக்ஸ் -2 ஈஸியாக உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஃபேக்டராக இருக்கும். இந்த ஃபேக்டரை கொண்டு போய் இதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கிடச்சிரும். ஆ நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி போடலாம். சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 2 ரூட் தெரியுங்களா, அப்போ ரிமைனிங் நம்மளை டிவைட் பண்ணி பார்க்கையில் அனதர் 2 ஃபேக்டர் கிடச்சிரும். அதை வச்சு நம்ம என்ன பண்ண ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல ட்ரையர் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணுறதுங்கிறது எல்லா டைமும் உங்களுக்கு வராது. தட் இஸ் பார்த்திங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க, பி ஆஃப் 2ங்கிறது ஒரு ரூட்டாக இருக்கும். தென் ஃபைண்ட் த வி பாலினாமியல் இதை டிவைட் பண்ணிங்கன்னா அதில் சிந்தட் டிவிஷன் போட்டிங்கனாலும் உங்களுக்கு கடைசி என்ன கிடைக்குன்னா அதர் ஃபேக்டர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் -3s - 10 கிடைக்கும். இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வேதிக் மெத்தேட்லையும் ஆறு ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஃபேக்டர் பண்ணிங்கன்னா ஃபைனாக உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா -2 - 5ங்கிறது உங்களுக்கு ரூட்டாக வந்திருக்கும். ஸோ கெஸ்ஸிங் ஏ நம்பர் இஸ் ஏ ரூட் பை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தேடு. நம்ம நம்பரை ஒரு நம்பரை கெஸ் பண்ணிவிட்டு இது வருமானம் நம்ம செக் பண்ணுறதுக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வச்சு போடுறோம். இட் இஸ் நாட் ஈஸி டாஸ்க். இது எல்லா டைம்லேயும் உங்களுக்கு என்னவாக இருக்காதுன்னா கரெக்டாக போட முடியும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கெஸ் பண்ண முடியாது, கரெக்டாக கெஸ் பண்ணி இந்த இண்டீஜர் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் வென் த கோஎஃபிஷியன்ஸ் ஆர் இண்டீஜர், நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ஸ் இருக்குங்களே தட் இஸ் ஏஎன் எக்ஸ் பவர் என் ஏ1 எக்ஸ் அந்த கோஎஃபிஷியன் ஏ1 ஏ2 அப்படி சொல்கிற ஏஎன் வென் இண்டீஜர்ஸாக இருந்ததுன்னா யூஸிங் லீடிங் கோஎஃபிஷியன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் டைம். லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரி,
ஹையஸ்ட் பவர் எது இருக்கோ அதுதான் லீடிங் தேம். அதனுடைய கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா லீடிங் கோஎஃபிஷியன்ட். அந்த கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் தேம் இதை ரெண்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஃபைன் பண்ண முடியும். வி கேன் லிசன் சர்டன் ரேஷனல் நம்பர் எஸ் பாசிபிள் ரூட்ஸ். நீங்கள் அதை வச்சு அந்த ரெண்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு ரேஷனல் நம்பருக்கு ஃபைன் பண்ணலாம். அந்த ரேஷனல் நம்பர்லாம் பாசிபிள் ரூட்டாக இருக்கக்கூடியதான் இருக்கலாம் இருக்கும், பட் எல்லாமே எக்ஸாக்டாக ரூட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ரேஷனல் இதுக்கு என்ன பண்ணால் ரேஷனல் ரூட் தியரம் ஹெல்ப்ஸ். இந்த ரேஷனல் ரூட் தியரம் உங்களுக்கு என்ன பண்ணால் ஹெல்ப் பண்ணும். அந்த தியரம் பின்னாடி கொடுத்துருக்காங்க, எஸ் ஏ பாலினாமியல் ரேஷனல் கோஹிஷன் பை மல்டிப்ளிங் ஏ சூட்டபிள் நம்பர். நம்ம என்ன பண்ணால் அந்த சூட்டபிள் நம்பர் என்ன சொல்லி ஒரு கெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த தியரம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த தியரம் என்னென்னு பாருங்கள், லைட் ஏஎன் எக்ஸ் பவர் என் ஏ ஒன் ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அந்த எக்ஸ் டூ எக்ஸெட்ரா ஏ ஒன் எக்ஸ் ஏ நாட். ஏஎன்னு கண்டிப்பாக ஜீரோ கிடையாது, ஏ நாட்டும் ஜீரோ இல்லை. இது ரெண்டு கோஎஃபிஷியன்ட்ஸும் உங்களுக்கு ஜீரோ இல்லாமல் இருந்ததுன்னா பிஏ பாலினாமியல் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட். இஃப் பி பை க்யூ பேர் பி கமா க்யூ இஸ் ஒன் அட் இஸ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஒன்னாக இருக்கும். பி பை க்யூ ஃபார்மேட்டில் இஸ் ஏ ரூட் ஆஃப் பாலினாமியல், பி இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் ஏ நாட், க்யூ இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் ஏஎன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பவர் என்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஏஎன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏஎன் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் க்யூவாக இருக்கும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா க்யூன்னு அசியூம் பண்ணணும், இதனுடைய ஃபேக்டர்லாம் க்யூன்னு அசியூம் பண்ணிடணும். இந்த ஏ நாட் கான்ஸ்டன்ட் டைமுடைய ஃபேக்டர்லாம் நீங்கள் என்ன பண்ண பின்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா பி பை க்யூ ஃபார்மேட்டில் உங்களுக்கு இருந்திருக்கும். வென் ஏஎன் ஈக்குவல் டு ஒன் இஃப் தேர் இஸ் ஏ ரேஷனல் டு பி பை க்யூ எஸ் பர் தியரம் 3.5 தட் இஸ் ரேஷனல் ரூட் தியரம் Q இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் ஏஎன். இதில் க்யூங்கிறது ஃபேக்டர் ஆஃப் ஏஎன், பிங்கிறது ஃபேக்டர் ஆஃப் ஏ நாட். ஸோ வென் ஏஎன் ஈக்குவல் டு ஒன், ஏஎன் அப்படின்னா இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்ன ஆகணும் ஒன்னாக இருக்கும். அப்படி இருக்கையில் தென் வி மஸ்ட் ஹேவ் க்யூ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன், பி மஸ்ட் பி என் இன்டீஜர். டினாமினேட்டர் உங்களுக்கு ஒன் வரையில் பிங்கிறது உங்களுக்கு என்னவாக இருக்கும் ஒரு இன்டீஜராக தான் இருந்திருக்கும், ஏன்னா டிவைடில் பண்ணலாம் டினாமினேட் உங்களுக்கு என்ன வரணும்னா ஒன்னாக இருக்கையில். ஸோ பார்த்தீங்கன்னா தி மோனிக் பாலினாமியல் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட் கேன் நாட் ஹேவ் நான் இன்டகிரல் ரூட்ஸு ஏஎன் ஈக்குவல் டு ஒன் இஃப் ஆல் ஆர் ரேஷனல் ரூட்ஸ் மஸ்ட் பி என் இன்டீஜர். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎன் ஒன்னாக இருக்கையில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் எதுவுமே வராது, மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா இன்டீஜர் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎன் லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஒன்று, இது மைனஸ் சிக்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா பி பை க்யூங்களா கான்ஸ்டன்ட் டைமுடைய ஃபேக்டர் தான் பி. ஸோ சிக்ஸ்னுடைய ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் இ சிக்ஸு, டூ த்ரீ இ சிக்ஸு. ஸோ அவ்வளோ பிரிக்க முடியுங்க. ஸோ இதனுடைய ஃபேக்டர்லாமே உங்களுக்கு என்னவாகனா பின்னு அசியூம் பண்ணும். அந்த பிங்கிறது ப்ளஸ் ஒன்னாக இருந்திருக்கலாம் ஆர் மைனஸ் ஒன். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன், ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ, ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ, ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பீனுடைய ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன், டூ த்ரீ ஃபோர் சிக்ஸு. க்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஒன்று. ஸோ அதை டிவைட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா கிடைக்கூடியது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன், டூ த்ரீ சிக்ஸு. இதுதான் ஒன்லி பாசிபிள் சொல்யூஷன்ஸ். தட் இஸ் இந்த ரேஷனல் ரூட் தியரம் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே டிகிரி டூ இருக்கு இல்லைங்களா, அந்த டூ சொல்யூஷன் இந்த பாசிபிளில் ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. ஸோ அப்போ நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய ஆன்சர் மைனஸ் ஒன் கமா சிக்ஸுங்கிறது இந்த பாசிபிள் சொல்யூஷன் வரக்கூடிய ஈக்வேஷன் அதாவது பாசிபிள் சொல்யூஷன் வரக்கூடிய ரூட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தியரம் என்ன சொல்லு அப்படின்னா நம்மளுக்கு நோன் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா ஒரு த்ரீ ரூட்டு டிகிரி சி த்ரீயாக இருக்கையில் ஒரு ரூட் தெரிஞ்சிச்சுன்னா ரிமைனிங் டூ ரூட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது ஈஸி. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா வேதிக் மெத்தேட்லாம் போடுவோம், அல்லது ட்ரையல் அண்ட் எரர் மெஸ் இது கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தேடில் போடலாம். ஆறு ஃபார்முலா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ ஏதாவது ஒரு மெத்தேட் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபேக்டர் ஃபைன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபேக்டர் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, இல்லை டூ த்ரீ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் அடுத்து டூ த்ரீ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃபேக்டர் ஒரு ஃபிஃப்டீனு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோ, அந்த ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் சிரமம், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வச்சு ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியாக செக் பண்ண முடியாத டைமில் நம்மளுக்கு இந்த ரேஷனல் ரூட் தியரம் இருக்குது. நம்மளுக்கு அந்த ரேஷனல் ரூட் தியரத்தில் இந்த மாதிரி பி பை க்யூ, பிங்கிறது கான்ஸ்டன்ட் டைம் இருக்குது இல்லைங்களா அதனுடைய ஃபேக்டரும், க்யூங்கிறது லீடிங் கோஎஃபிஷியன்ட் இதற்கே டிகிரி பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஹையஸ்ட் டிகிரி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர்னும் இதை போத்தையும் டிவைட் பண்ணணும். போத்தையும் டிவைட் பண்ணோம்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன், டூ த்ரீ சிக்ஸு. ஸோ இதே மாதிரி பீனுடைய கோஎஃபிஷியன்ட் அப்போ க்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஒன், ஒன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன். ஸோ இதை டிவைட் பண்ணியில் ஒன் பை ஒன்ங்கிறது ஒன்று, டூ பை ஒன்னா டூ, த்ரீ பை ஒன்னா த்ரீ, சிக்ஸ் பை ஒன்னா சிக்ஸ், அதே தான் கிடைக்கும்.
ஸோ இதில் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸாக இருக்கும். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிற டூ சொல்யூஷன் உங்களுக்கு என்ன வேணும், மைனஸ் ஒன் கமா சிக்ஸுங்கிறது இந்த பாசிபிள் சொல்யூஷன்லேயே உங்களுக்கு அமைஞ்சிடும். ஸோ மோர் ஓவர் இஃப் கன்சிடர் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ, நம்ம போய் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ அக்கார்டிங் த ரேஷனல் ரூட் தீரம் த பாசிபிள் சொல்யூஷன்ஸ் ஆர். நம்ம இப்போ ரேஷனல் ரூட் தீரம் இதில் யூஸ் பண்ணல, பாசிபிள் சொல்யூஷன் கான்ஸ்டன்ட் டைம் தட் இஸ் ஏ நாட்டுங்களா, அப்போ கான்ஸ்டன்ட் டைம்ங்கிறது ஃபோர், அதனுடைய ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர், இதில் தான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். தட் இஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபோராக இருந்திருக்கலாம் ஆர் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர், ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவாக இருந்திருக்கலாம் ஆர் மைனஸ் டூ மைனஸ் டூ, அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன ஃபேக்டர், இது பியினுடைய ஃபேக்டர். அதே மாதிரி க்யூ ஃபைன் பண்ணணும், க்யூங்கிறது என்னது, லீடிங் கோஎஃபிஷியன்ட், இதில் எக்ஸ் ஸ்கொயர் தான் லீடிங்கு, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்று, அதனுடைய ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று. ஸோ அப்போ இதை டிவைட் பண்ணியில் ஃபைனாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோருங்கிறது பி பை க்யூ, இது பாசிபிள் சொல்யூஷன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்யூஷனாக வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ், பட் இது உங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. த ரேஷனல் தியரம் ஹெல்ப்ஸ் தர் கெஸ் கெஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குமோ தவிர அது கரெக்டான சொல்யூஷனாக உங்களுக்கு அமைங்கிறது சொல்ல முடியாது. ஸோ இந்த இந்த ரிசல்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இதில் வரக்கூடிய அந்த டூ ஃபேக்டருங்கிறது இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம்னு சொல்லி பண்ணோம், இது ரெண்டுமே இதுலேயே இருந்துருச்சு. ஸோ அதனால் சொல்யூஷன் சொல்லிட்டோம். ஸோ அப்போ அந்த ரேஷனல் ரூட் தீரத்துலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறத எல்லாமே உங்களுக்கு ரூட் அதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது என்ன அப்படின்னா ரூட் அதுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ் தான் நம்ம பண்ண முடியும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 47 ஒரு 32 அந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ அதெல்லாமே உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் தான் பண்ண முடியும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ஏன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஐ தான் உங்களுக்கு சொல்யூஷனாக இருந்திருக்கும், ரூட் ஆஃப் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஐங்களா. ஸோ ஆனால் நம்மளுக்கு கண்டிச்ச சொல்யூஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஐ, நம்மளுக்கு பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஃபோரு, நம்ம கண்டுபிடிச்ச பாசிபிள் எதுவுமே இதில் கிடையாது. ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க தெளிவாக. ஸோ என்னென்னா கெஸ் எஸ் சொல்யூஷன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷனல் ரூட் தியரம் எதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, ஒரு டிகிரி சிக்ஸ் இருக்குது, சிக்ஸ் சொல்யூஷன் ஃபைன் பண்ணணும், அவங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அந்த சிக்ஸில் ஏதாவது ஒரு டூ ரூட் த்ரீ ரூட் கண்டுபிடிச்சிட்டா ரிமைனிங் த்ரீ ரூட் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். அந்த டூ ஆர் த்ரீ ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது கெஸ் பண்ணணும், அந்த கெஸ்ஸிங் ஐடியாக்காக தான் இது எதுனா ரேஷன் ரூட் தியரம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைன் த ரூட்ஸு. ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டைம், கான்ஸ்டன்ட் டைம்ங்கிறது ஏஎன்னுங்களா, அது ஏஎன் தட் இஸ் கான்ஸ்டன்ட் டைம்ங்கிறது ஏ நாட்டு, ஏ நாட்டுங்கிறது த்ரீ, இதற்கிடையே ஹையஸ்ட் டிகிரி எதுனா எக்ஸ் கியூப்பு, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் டூ, அதுதான் உங்களுக்கு ஏஎன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ நாட்டினுடைய கோஎஃபிஷியன்ட் தான் பி, ஏஎனுடைய கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா கியூவாக இருக்கும். அப்போ ஏ நாட் உங்களுக்கு என்னன்னு பாருங்கள், தட் இஸ் பிங்கிறது என்னென்னா ஏ பி அப்படிங்கிறது ஏ நாட்டு, ஏ நாட்டினுடைய கோ ஃபேக்டர் தட் இஸ் ஏ நாட்டுடைய ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், ஃபேக்டர் அப்படிங்கிறது த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ. க்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏஎன், ஏஎனுடைய ஃபேக்டர் டூ எப்படி பண்ணுன்னா ஒன் இன்ட்டு டூ இஸ் டூ பிரிச்சுக்கலாங்களா, அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ கிடச்சிரும். இப்போ இதை டிவைட் பண்ணையில் பி பை க்யூங்கிறது ஒன் பை ஒன் ஒன்னாக இருந்திருக்கலாம், தட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்னாக இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீயாக இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை டூவாக இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பை டூவாக இருக்கலாம். பி பை க்யூ இந்த பி அப்படியே வச்சுக்கி க்யூ இது ரெண்டையும் போடையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை டூ, இந்த டைம் கம்பேர் பண்ணிக்கலாம், இதை ஒமிட் பண்ணிக்கிங்க. அப்போ த்ரீ பை ஒன்ங்கிறது த்ரீ, அப்போ த்ரீ பை டூ. ஃபைனாக உங்களுக்கு பாசிபிள் சொல்யூஷன் என்ன இருந்ததுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று, தட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஒன் பை டூ, தட் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பை டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பை ஒன். ஸோ இதில் தான் உங்களுக்கு என்ன வரணும்னா பாசிபிள் சொல்யூஷன் இருந்திருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று வரைய நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல அமங் த எயிட் பாசிபிலிட்டிஸ் டூ ஃபோர் ஒன்லி ப்ளஸில் ஃபோர் இருக்குது மைனஸ் ஒரு எயிட் இருக்குது, இந்த எயிட்டில் தான் உங்களுக்கு த்ரீ வருமா இல்லை ஒன் வருமானு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பை ட்ரை ஆஃப்டர் வெரிஃபைங் த சப்ஸ்டியூஷன், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு என்ன மைனஸ் த்ரீ பை டூங்கிறது ஒரு ரேஷனல் ஜீரோவாக இருக்குது, மைனஸ் த்ரீ பை டூ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிட உங்களுக்கு என்னன்னா ஜீரோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ மைனஸ் த்ரீ பை டூன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சிம்பிள் டிவிஷன் வச்சு போடலாம், டூ த்ரீ டூ த்ரீங்களா. ஸோ இந்த சிந்த டிவிஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ பை டூன்னு கண்டுபிடிச்சுன்னா அப்போ ஜீரோ இதை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ ரிமைனிங் டூ ரூட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ரூட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எங்கேயும் ஒரு ரூட்டானா மைனஸ் ஐ, எப்பயுமே நான் படிச்சிருக்கோம் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் டு ஈச் அதர்ன்னு சொல்லிட்டு, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தீரம் படிச்சிங்களா,
இஜட் நாட்டுங்கிறது ரூட்டாக இருந்ததுன்னா இஜட் நாட் பாரும் கண்டிப்பாக எதுக்குங்க ரூட்டாக தான் இருந்திருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ப்ளஸ்ஸைங்கிறது ரூட்டாக இருந்தால் மைனஸையும் கண்டிப்பாக ரூட்டாக தான் இருந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ரூட் என்ன வரும் அப்படின்னா மைனஸ் த்ரீ பை டூ மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ. ஸோ வேணால் இந்த சம்மை நம்ம இந்த ரேஷனல் ரூட் தியரம் யூஸ் பண்ணணும்னா இப்படி தான், ரேஷனல் ரூட் தியரங்கிறது கான்ஸ்டன்ட் டேமினுடைய ஃபேக்டர் பின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர் க்யூன்னு அசியூம் பண்ணிடுவோம். பி பை க்யூ கண்டுபிடிக்கணும். அந்த பி பை க்யூவில் வரக்கூடிய வேல்யூ தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைப்பில் பி பை க்யூங்கிறது இந்த மாதிரி டைப்பில் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கல ஜீரோ வருதுன்னா அதுதான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ரேஷனல் ரூட்டாக இருந்திருக்கும். தட் இஸ் ஒரு ஒன் ஆஃப் த ரூட்டாக இருக்கும். அந்த நம்மளுக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஏதாவது ரேஷனல் நம்பர் தடிஸ் ரேஷனல் நம்பர் உங்களுக்கு ரூட்டாக இருந்துருக்கும் அப்படின்னா இந்த சொல்யூஷனுக்கு ரேஷனல் நம்பர் ஏதாவது ஒரு ரூட் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது இதில் தான் இருக்கும். இல்லை அப்படின்னா இல்லாமல் போகலாம். இல்லாத முன்னாடி ஒரு சொல்லியாச்சு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோங்கிறதுக்கு ரேஷனல் ரூட்டே கிடையாது. ஒன்லி எந்த ரூட் மட்டும்தான் இருக்குன்னா காஞ்சிகேட் ரூட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆல்டர் மெத்தடில் நம்ம எப்படி வேணாலும் திங்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்னேன் நம்மளுக்கு சிந்தர டிவிஷன் யூஸ் பண்ணிவிட்டு மைனஸ் த்ரீ பை டூ வச்சு போட்டிங்கன்னா இது ஒரு மெத்தடில் போடலாம். ஸோ இன்னொரு மெத்தடு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டூ டைமு இந்த டூ டைமே பாருங்கள். ஃபஸ்ட்டு டூலேருந்து எக்ஸ் ஸ்கொயர்டு அவுட்டர் வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் அவுட்லிஸ்ட்டாக ரிமைனிங் என்ன கிடைக்குங்க டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. செகண்ட் டூவில் ஒன்னை காமன் எடுக்கலாம். அப்போ ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ காமன் அவுட்டர் எடுத்துட்டோம்னா டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஒவ்வொரு டைமே ஈக்குவல் பண்ணிக்கங்க. எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை டூன்ட்டு ஒரு ரூட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ். ஸோ அப்போ இந்த மாதிரி ரெண்டே ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆன்சர் சொல்லிக்கலாம். மைனஸ் த்ரீ பை டூ ப்ளஸ் ஐக்கமாக மைனஸ் ஐன்ட்டு உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சர். சால்வ் அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அந்த ரேஷன் நோட் பற்றி டிஸ்கஸ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் அந்த கண்டுபிடிச்சி பார்க்கணும். ஸோ இந்த வே தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட் முறையெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வே வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இஃப் ஆல்ஃபா இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன். ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொஸ்டினில் கிவனாக இருக்குது. ஸோ சொல்யூஷன் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்டிட் பண்ண உங்களுக்கு என்ன வருங்க ஜீரோ வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் அதில் ஆல்ஃபா சப்ஸ்டிட் பண்ண, ஏன்னா ஆல்ஃபா வந்து நம்ம சொல்யூஷன் சொல்லியாச்சு. அப்போ டூ பவர் ஆல்ஃபா மைனஸ் த்ரீ பவர் ஆல்ஃபா ரூட் டூ பவர் ஆல்ஃபா தடிஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் டூ ஆல்ஃபா அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் ஒன் பை ஆல்ஃபாவும் அது சொல்யூஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் அதில் ஒன் பை ஆல்ஃபான்னு போட்டேன்னு இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ ஆல்ஃபா பவர் சிக்ஸாக காமனாக எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், ஜீரோ பை எனி திங் ஜீரோ. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பை ஆல்ஃபா உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா சொல்யூஷனாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஆல்ஃபாங்கிறது சொல்யூஷனாக இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒன் பை ஆல்ஃபா உங்களுக்கு சொல்யூஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ரீப்ளேஸ் எக்ஸ் பை ஒன் பை எக்ஸ், எக்ஸுங்கிற இடத்துல குசினில் ஒன் பை எக்ஸ்ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணல, அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் சேஞ்ச் இல்லைன்னா அந்த ஈக்குவேஷன் பேர் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுங்கிறாங்க. இதுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா தியரம் 3.6 பாலினாமியல் ஈக்குவேஷன் ஏஎன் எக்ஸ் பவர் என் ஏஎன் மைனஸ் ஒன் தடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸின் கொடுத்ததையுமே நீங்கள் அதை வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இதை பார்த்தா ப்ரூப் தேவையில்லை, பட் ப்ரூப் தேவையில்லை, பட் அந்த கான்செப்ட் தெரிஞ்சுனா போதும். ஏஎன் எக்ஸ் பவர் என் ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் ஏஎன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஏஎன் மைனஸ் டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ அப் டு எக்ஸட்ரா ஏ ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதில் டூ டைப் இருக்குது, ஏஎன் ஈக்குவல் டு ஏ நாட் தடிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் கான்ஸ்டன்ட் டைமும் லீடிங் கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி செகண்ட் டைம் ஏ ஒன் ஈக்குவல் டு ஏஎன் மைனஸ் ஒன், ஏ டூ ஈக்குவல் டு ஏஎன் மைனஸ் டூ, இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஆர் பார்த்தீங்கன்னா இதனுடைய கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் உங்களுக்கு என்ன வரனா சேமாக இருக்கலாம். எதில் மட்டும் சேனா சைனில் மட்டும் சேஞ்சஸ் வரலாம். அப்போ ஏஎன் ஈக்குவல் டு மைனஸ் ஏ நாட், ஏஎன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஒன், ஏஎன் மைனஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டூ. இந்த டூ டைப்பில் எந்த டைப் வந்தாலும் அதுக்கு பேர் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு இந்த டைப் ஒன் டைப் டூன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்களா, அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பி ஆஃப் ஒன் பை எக்ஸ் தடிஸ் பார்த்தீங்கன்னா
an equal to a naught plus both में same वरुँ அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் சைனில் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு வந்து மேக்னட் ரூட் சேமாக வரையிற உங்களுக்கு என்ன பண்ணால் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பவர் என் இன்ட்டு பி ஆஃப் 1/x. ஸோ இதுதான் இந்த மாதிரி டைப்பில் வர்றது பாலினாமியல் ஈக்குவேஷனா டைப் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாலினாமியல் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா டைப் 2. ஸோ ரெண்டு டைப் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு டைப்பும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. எக்ஸு 1/x தான், ரெண்டு சொல்யூஷன் வரும். ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா எக்ஸுங்கிற ஒரு சொல்யூஷனாக கண்டிப்பாக 1/x ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கு. இந்த டூ டைப்பில் கொஸ்டின் ஏதாவது ஒரு டைப்பில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிச்சிக்கலாம். பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 1, பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 2. ஸோ இந்த ப்ரூஃப் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துருங்க. இதில் எக்ஸுக்கு அதில் 1/x போட்டுட்டு எக்ஸ் பவர் என்ன காமனாக எல்சியம் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் பவர் என்னன்ட்டு பி ஆஃப் 1/x ஈக்குவல் டு ஏ நாட் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் a1 x பவர் என் மைனஸ் ஒன் அப்படி எக்ஸட்ரான்னு கிடச்சிடும். நவ் 1/1 இஸ் ஏ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இஃப் அண்ட் ஒன்லி ப்ளஸ் ஆர் மைனஸ் f1 இஸ் சேம் சொல்லியிருக்காங்க. ஒன்கிறது கிவன் பாலினாமியனுடைய ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆகுதுன்னா செகண்டும் தேர்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ நாட் டிவைட் பை ஏஎன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் எக்ஸ் பவர் என் ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் என் இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அப்படியே கோஎஃபிஷியன்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஏஎன் எக்ஸ் பவர் எனக்கு வந்து இங்கே எதில் ஸ்டார்ட் ஆனால் ஏ நாட் எக்ஸ் பவர் என் a1 எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அந்த மாதிரி வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஎன் டிவைட் பை ஏ நாட்டு ஏஎன் மைனஸ் ஒன் டிவைட் பை a1 இதனுடைய ரேசியோஸ்லாம் உங்களுக்கு என்ன வருதுன்னா ஒரு சம் ப்ரொப்போஷனாக தான் இருக்கும், லேம்டான்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏஎன் டிவைட் பை ஏ நாட் ஈக்குவல் டு லேம்டா, அதே மாதிரி ஏ நாட் டிவைட் பை ஏஎன் ஈக்குவல் டு லேம்டா, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏஎன் a0 கேன்சல் ஆகிட்டு லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் 1 கிடைக்கும். இப்போ லேம்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அப்போ லேம்டா ப்ளஸ் 1ங்கிறது எப்படின்னா இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஏஎன்னும் a0 ஈக்குவலாக போவையில் இதே சைனில் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணால் சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் 1, அதனால தான் டைப் 2 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த கோஏபிசியன் தான் பிகினிங் ஆர் எண்டு, பிகினிங்கும் உங்களுக்கு என்ன வருக்குன்னா எண்டுடைய கோஏபிசியன் உங்களுக்கு எப்படி இருக்கணும் ஈக்குவலாக வரணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பிகினிங் அண்ட் என்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் மேக்னிட்யூட் சேமாக இருந்தாலும் சைன் உங்களுக்கு என்ன வரும் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி வர்றது எல்லாமே டைப் 2. ஸோ நோட் பாருங்கள், த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 1 கரஸ்பாண்டிங் நம்ம டைப் 1 எப்படி இருக்குன்னா ஏ நாட் தட் இஸ் ஃபஸ்ட்டு டேமும் எண்டு டேமும் சேமாக இருக்குங்களா 6 6, செகண்ட் டைம் பாருங்கள் 1 இதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1 -43 -43 இந்த மாதிரி சேமாக வந்ததுன்னா பாலினாமியல் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 1. ஸோ இந்த மாதிரி மேக்னிட்யூட் சேமாக இருக்கும், சைனில் சேஞ்ச் ஆகும். இங்கே +6 இருந்தால் -6, -41 இருந்தால் +41, +97 -97. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 2வாக இருக்கும். ஏ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஹேவ் 0 ஹேஸ் ஏ சொல்யூஷன் கேனாட், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் 0ங்கிறது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷனாக இருக்காது. ஏன்னா 0 ரெசிப்ரோக்கல் என்ன இருந்தது 1/0ங்கிறது உங்களுக்கு இருக்காதனால ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் 0 அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்யூஷனாக இருந்திருக்காது. அதே மாதிரி த கோஎபிசியன் அண்ட் த சொல்யூஷன் நாட் ரெஸ்ட்ரிக்ட் டு பி ரியல். ஸோ ஒரு கோஎஃபிஷியன்ட் சொல்யூஷனும் உங்களுக்கு ரியலாக தான் இருக்குன்னு கிடையாது, நம்மளுக்கு எதுலேயும் போகலாங்க காம்ப்ளெக்ஸ்லையும் கூட போயிருந்துருக்கலாம். இப் த ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ஏ பாலினாமியல் சச் ஆல்ஃபா இஸ் ஏ ரூட் அப்படின்னா 1/ஆல்ஃபா இஸ் ஏ ரூட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் மஸ்ட் பி ஏ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இஸ் நாட் ட்ரூ. நான் இப்போ சொன்ன கண்டிஷன் எல்லா இடத்துலையுமே இருக்காது. தட் இஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தோம் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னா ஆல்ஃபா அப்படிங்கிறது ரூட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எது ரூட்டாக இருக்குங்க 1/ஆல்ஃபாவும் ரூட்டாக தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஆல்ஃபாங்கிறது ஒரு ரூட்டாக இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு 1/ஆல்ஃபா கண்டிப்பாக ரூட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ கேப்பலாக பார்த்துங்க, 3ங்கிறது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ரூட்டாக இருந்ததுன்னா 1/3 கண்டிப்பாக ரூட்டாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை டைப் 1 டைப்பில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, 2x³ - 9x² + 12x - 4 இஸ் ஏ பாலினாமியல் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2, 2, 1/2 இது 3 ரூட் வரும், சிங்கிள் டிவிஷன் வச்சு போட்டிங்கன்னா வச்சுக்கலாம் 2 - 9, 12 - 4. ஸோ அடுத்தது 2 ஸ்டார்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2, 3 ரூட் கிடைக்கும். அந்த 3 ரூட் பார்த்தீங்கன்னா 2, 2, 1/2. அப்போ 2, 1/2 ரெசிப்ரோக்கில் தானுங்க, 2 ரெசிப்ரோக்கில் என்ன வரும் 1/2. ஸோ அப்போ தான் சொல்லியிருக்கு ஆல்ஃபாங்கிறது ரூட்டாக இருந்ததுன்னா 1/ஆல்ஃபாங்கிறது ரூட்டாக தான் இருக்கும் அப்படி மஸ்ட் பி ரெசிப்ரோக்கலிக்க சொல்கிறது இது கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. எந்த கண்டிஷனுங்க, a0 ஈக்குவல் டு
an minus 1 that is an adhe mari a1 equal to an minus 1 a2 equal to an minus 2 adhe idhe mari pathina second an a0 equal to minus an a1 equal to minus an minus 1 indha mari rendume edhiyume satisfy pannadhu indha condition paarum careful ah paakanum idhu rendu edha onnu satisfy pannirundha adhu reciprocal equation indha type la irukkura reciprocal equation la ungalku enna varum alpha angiradhu or root ah irundhadha 1 by alpha um kandipa root ah da irundhirukum so appo paathina ipo avanga solirukkadha padi indha root 2 comma 2 comma 1 by 2 indha mari irukkudiya or solution ku varakudiya root equation paathina kandipa reciprocal ஈக்குவேஷன் தான் அப்படி சொன்னாங்கனா அது தப்பு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இருக்கலாம் இல்லாமே போலாம் ஏன் அப்படினா ரூட் பாத்தீங்க ரெசிப்ரோக்கலா இருக்கு 2 கமா 1 பை 2 பட் ஆனா அதனுடைய ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்ப இல்லங்க ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இல்ல சோ அப்ப எல்லா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனும் கண்டிப்பா எப்ப இருக்கும்னா ரூட் ஆல்பா வருதுனா 1 ஆல்பா ரூட்டா இருக்கும் சோ ஆல்பா 1 ஆல்பாங்க ரூட்டா இருக்க கூடிய எல்லா ஈக்குவேஷனுமே ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இருக்குன்ற அவசியம் கிடையாது சோ அதான் சொல்லிருக்காங்க சோ இந்த கண்டிஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க இத வந்து எல்லா டைமுமே வராது ரூட் வெச்சு நாம என்ன பண்ண முடியாதுனா அத வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான் அப்படி சொல்ல முடியாது பட் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் ரூட் சொல்லிரலாம் ஆல்பாங்க ரூட் ஆனா கண்டிப்பா 1 ஆல்பா ரூட் ஆதா இருக்குன்னு சோ இத வெச்சு பாத்தீங்கன்னா r டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் டைப் 1 டைப் 1 அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம் a0 an தட் இஸ் கான்ஸ்டன்ட் டேமும் ஸ்டார்டிங் டேமும் எண்டிங் டேமோட கோஎஃபிஷியன்ட் சேமா வரணும் சோ அதே மாதிரி टाइप टू अब स्टार्टिंग एंडिशन सेंेमार दट मैग्निट्यूड सेंेमा बट सैन चेज सैन मटा चेंजस्टी आर डिग्री आर डिग्रीना पवर वन थ्री फैल मुड़ी अंदमर रेसिप्रोकल टाइप वन माइनस्न सोल्यूशन टाइप टू वे प्लस वन सोल्यूशन कॉन्सेप्ट इंपार्टेंट करेक्टा नहीं सम वन एक्सइस टाइप वन टाइप टू टाइप वन नमेंगे एक्स पवर एन पी एक्स पवर एन इंट पी आफ एक्सिंग अंदमर कंडीशन पाती एक्स पवर एन इंट पी आफ वन बै एक्स ईक्वल टू प्लस पी एफ पी आफ एक्स पी एक्सा अब टाइप वन மைனஸ் px ஆ இருந்தா அது டைப் 2 பா டிகிரி ஆடா இருக்கையில டைப் 1 க்கு மைனஸ் 1 ங்கற சொல்யூஷன் டைப் 2 ங்கற பிளஸ் 1 ங்கற சொல்யூஷன் ஆகும். அந்த மாதிரி क्वेश्चन வரையில நீங்க செக் பண்ணி பார்த்தினா தெரியும். ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைப் 2 டைப் 2ல ஈவன் டிகிரி வரையில என்ன பண்ணா ரெண்டுமே வரும். x மைனஸ் 1 வரும். பிளஸ் 1 உங்களுக்கு என்ன வரும்? சொல்யூஷனா இருந்திருக்கும். இதே பாத்தீங்கன்னா ஈவன் டிகிரி டைப் 1 க்கு இது ஈவன் டிகிரி டைப் 1ல வரையில உங்களுக்கு என்ன வரும் அப்படினா x plus 1 by x க்கு ஆர் x minus 1 by x நீங்க என்ன பண்ணா y ன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை half of the degree ஆ ரிடூஸ் பண்ணனும் half of the degree னுடைய ஈக்குவேஷனை ரிடூஸ் பண்ணிட்டு நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம் சோ இப்போ பாருங்க நமக்கு என்ன வருதுன்னா x 6 6 6 சேம் இல்ல மேக்னிட்யூட் சேமா இருக்கு சைன்ல டிஃபரண்டா இருக்கு இங்க 35 35 மேக்னிட்யூட் சேமா இருக்கு சைன் டிஃபரண்டா இருக்கு 56 56 சேமா இருக்கு சைன்ல டிஃபரண்டா இருக்கு சோ டிகிரி பாத்தீங்கன்னா ஈவன் சோ இது பாத்தீங்கன்னா டைப் 2 னு தெரியும் சைன் சேஞ்ச் ஆயிடுதுனா என்ன வரும் டைப் 2 ஈவன் டிகிரி அப்ப டைப் 2 ல ஈவன் டிகிரி டைப் 2 வரையில உங்களுக்கு என்ன வரும் அப்படினா -1 +1 உங்களுக்கு எதுவா இருக்கும் ஃபேக்டரா வந்திருக்கும் சோ அத சொல்லிருக்காங்க சோ -1 +1 ஆர் 2 சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் தேர்ஃபோர் x² - 1 இஸ் எ ஃபேக்டர் இத கொண்டு போய் இத டிவைட் பண்ணையில ரிமைனிங் 4 ஃபேக்டர் வரும் அந்த 4 ஃபேக்டர் இந்த மாதிரி வரும் இத வந்து சப்ஸ்டிட்யூஷன் தட் இஸ் x + 1 / x x - 1 / x என்னது uo y அந்த மாதிரி ஏதோ ஒரு சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்து நீங்க இந்த சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணிக்கலாம் சோ அது பாத்தீங்கன்னா எக்ஸாம் எக்ஸாம் போல உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது பாத்துக்கலாம் இப்போதைக்கு பாருங்க இன்னும் நம்ம வேற மாதிரி ஞாபகம் நம்ம இருக்க முன்னாடி சம் ஆஃப் தி ஆல் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணி பாருங்க கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன வரும் ஜீரோ வரும்ங்களா அப்படி ஜீரோ வரையில என்ன வரும் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒன் இஸ் எ ஃபேக்டர் அதே மாதிரி சம் ஆஃப் ஈவன் கோஎஃபிஷியன்ட் ஈவன் பவர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் அப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் சம் ஆஃப் ஆட் பவர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஸோ அந்த மாதிரி வரல எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இஸ் எ ஃபேக்டர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சால்வ் அப்படின்னு கொஸ்டின் முறையில் அந்த த்ரீ ஆர் ஃபோர் ஃபேக்டர் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் எப்படியான திங்க் பண்ணிக்கலாம் இதை நம்ம சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு ஜீரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டிவைட் பண்ணுற பிள்ளைங்களா அதிஸ் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆட் பவர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஈவன் பவர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் இதை ரெண்டே யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஈஸிய ஃபேக்டர் ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கு ஸோ இதையே நம்ம ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைப் ஒன் டைப் டூ அந்த மாதிரி கொண்டு போகவே இல்லை இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் டூ ஏன்னா ஈவன் டிகிரி
ईवन डिग्री रेसिप्रोकल इक्वेशन ऑफ टाइप टू सपोज इं पवर आड बंदना आड डिग्री रेसिप्रोकल इक्वेशन ऑफ टाइप वन वो सो अत पातीन और एक्साम्पल पड़े सेवन एक्स टू माइनस फार्टि थ्री एक्स स्क्वायर प्लस फार्टि सेवन एक्स माइनस सेवन सो पाती प्लस सेवन सेवन माइनस फार्टि थ्री माइनस फार्टि थ्री फर्स्ट रेसिप्रोकल इक्वेशन कैंडपिचिक्ला ऐसा इत रे कोएफिशिएंट सेम रेम सेम अब इट इस रेसिप्रोकल इक्वेशन डिग्री पाती आग्री रेसिप्रोकल इक्वेशन ऑफ टाइप वन साइन चेंजा टाइप टू साइन सेम टाइप वन सो अंदमि वरल एक्स ईक्वल टू माइनस वन इजी सॉल्यूशन करेक्टा एक्स ईक्वल टू माइनस वन कंपा सॉल्यूशन नहीं पाती डायरेक्टा नाम एल सो अब एक्स प्लस वन दट इस पाती सिंगल डिजिट यूस पड़ी पाक माइनस वन वेटे सेवन माइनस फार्टी थ्री वे सालव पड़ी पट्टीन क्वाड्रेटिक इक्वेशन सिंप्ली पड़ी पट्टीन उन्सर कुक्रे पड़ा डिवेड पड़ी पाड़ी नाम पड़ा अब एक्स स्क्वायर माइनस वन एक्स प्लस माइनस वन डिवेड पड़ी फाइनला कोसन कॉट्राटिकसन वर्ण और डिग्री दट इस क्वाड्रेटिक पॉलिनोमियल सॉल्व पड़ी रिमेनिंग टू फैक्टर कड़चिड़ो सो अत पाती 3.8 एग्जांपल उन्ना पांग इत पाती रेसिप्रोकल ईक्वेशन पाक वन वन इं माइनस 10 माइनस 10 अब पाती साइन सेम प्लस वन माइनस 10 माइनस 1 अब टाइप वन साइन डिफरेंटा टाइप टू अब फर्स्ट कैफाचिक टाइप वन ईवन अस् ईवन डिग्री पवर ऑफ पॉलिनोम ईवन डिग्री पॉलिनोमियल इक्वेशन ऑफ टाइप वन दिस इक्वेशन इज टाइप वन ऑफ ईवन डिग्री रेसिप्रोकल इक्वेशन करेक्टा सो अंदमि वरल अब मिडिल टर्म करी कोएफिशिएंट डिवाइड पड़नों सो आना टाइप टू के वरादेंगे ईवन डिग्री पॉलिनोमियल इक्वेशन ऑफ टाइप टू की अब नो मिडिल टर्म आना टाइप वन ईवन डिग्री रेसिप्रोकल इक्वेशन कंपा मिडिल टर्म वो अंदमि मिडिल टर्म वरल पार कैफा पता इं वन माइनस 10 माइनस 10 अवेंटी सिक्स एक्स स्क्वायर अंत मिडिल टर्म कोएफिशिएंट एक्स स्क्वायर नहीं अवटर सिंप्ली पड़ी मारे कड़चिड़ो इन और एक्साप्ल एक्सइसल पड़ रही वे पड़े एक्साम पड़ा सो अत पाती नॉन पॉलिनोमियल इक्वेशन नॉन पॉलिनोमियल इक्वेशन अब இது பாலினாமியல் கிடையாது இந்த மாதிரி நான் பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் பாலினாமியலை மாற்றி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படி கண்டுபிடிக்கிற எல்லா சொல்யூஷனையும் உங்களுக்கு கிவன் க்வெஸ்சனுக்கு சொல்யூஷனாக வராது அதுதான் இதனுடைய இந்த கான்செப்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் கேன் பி சால்வ் யூசிங் பாலினாமியல் கேர் லெட்டஸ் கன்சிடர் இந்த இதை அசியூம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை ஃபர்ஸ்ட் வி நோட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் இதை ஸ்கொயர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை மாற்றிக்கலாம் ஸோ இப்படி மாற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு டூ ரூட்ஸ் கிடைக்கும் அப்போ ஃபேக்டர் பண்ணிங்கன்னா 3, -5 கிடைக்குங்களா அந்த டூவுமே உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா சொல்யூஷனாக இருக்குமானா இருக்காது எக்ஸுக்கு வேறு 3 போட்டிங்கன்னு கிடைக்கும் எக்ஸுக்கு வேறு -5 போட்டிங்கன்னா ரூட்டுக்குள்ளே மைனஸ்ங்கிறது நான் நெகட்டிவ் வரும் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்ததுன்னா அது ஆம்ப்ளஸ் ரூட்டுக்கு போயிடும் அப்போ தான் உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்காது அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறதுல டூ சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு எது மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்க எக்ஸ் ஈக்குவல் -5 மட்டும் தான் சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை சாரி எக்ஸ் ஈக்குவல் டு -5 உங்களுக்கு எதை பண்ணாதான் சொல்யூஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது உங்களுக்கு சொல்யூஷனை சாரி எக்ஸ் 3ங்கிறது உங்களுக்கு என்ன வேணால் சொல்யூஷனாக இருக்கும் பட் என்ன வரும் நான் -5ங்கிறது உங்களுக்கு எது வராதுன்னா சொல்யூஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடையாது ஆனால் இதை வந்து நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷனை மாற்றிக்கலாம் பார்க்குறது பாலினாமியல் ஈக்குவேஷன் மாற்றிக்கலாம்னா காஸ் எக்ஸ் நம்ம ஒய்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி மாறிடும் இந்த மாதிரி மாறியில் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனாக மாறிடும் இந்த மாதிரி பாலினாமியல் ஈக்குவேஷனாக மாறினதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அதே மாதிரி காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா டூ ரூட்ஸ் கிடைக்குது அதை பார்த்து பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஏன்னா காசுடைய ரேஞ்ச் எதுக்குள்ளே வருங்க -1 ப்ளஸ் 1 பெட்டவீனில் தான் இருக்கும் அப்போ 4ங்கிறது இருக்கா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்காது அதே மாதிரி காஸ் எக்ஸ் ஈக்குவல் 1/2 காஸ் எத்தனை டிகிரி 1/2 பார்த்தீங்கன்னா 5/3 அப்போ காஸ்
எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் பை பை டூன்னு கிடச்சிரும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபானா தீட்டா ஈக்குவல் டு டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபான்னு படிச்சிருக்கோம். ஜென்ரல் சொல்யூஷனு லெவன்த்துலேருந்தே பார்த்துருக்கோம். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபாக்காக உங்களுக்கு என்னென்னா பை பை த்ரீ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது சொல்யூஷனாக இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோருங்கிறது உங்களுக்கு சொல்யூஷனாக வராது. ஸோ அப்போ பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு, நான் பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இல்லைனாலும் அதை மாற்றி போடையில் உங்களுக்கு எல்லாமே சொல்யூஷனாக வரும்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே சொல்யூஷன் இல்லாமல் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஈக்குவேஷனை இதே மாதிரி இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு கிடைக்கும். அதே மாதிரி காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஃபோர் கமா ஃபைவ் மைனஸ் ஃபோர் கமா ஃபைவ்ங்கிறது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா சொல்யூஷனில் வராது. ஏன்னா ரேஞ்ச் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் பிட்வீனில் தான் வரும். ஸோ இதை நோட்டில் கொடுத்துருக்கு. இஃப் நாட் ஆல் சொல்யூஷன் டெரைவ்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் எஸ் அ சொல்யூஷன் ஆஃப் கீவன் ஈக்குவேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் பாலினாமியல் ஈக்குவேஷன் அட் இஸ் நான் பாலினாமியல் ஈக்குவேஷனில் நீங்கள் பாலினாமியல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கிடைக்கக்கூடிய எல்லா சொல்யூஷனுமே உங்களுக்கு கிவனுக்கு சொல்யூஷனாக இருக்குன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ அதான் சொல்லியிருக்குங்க, நாட் ஆல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிரைவ்டு பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ நம்மளுக்கு ஒரு நான் பாலினாமியல் ஈக்குவேஷனை பாலினாமியலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கிடைக்கணும் அப்படி அந்த எக்ஸ் எல்லாமே கிவன் கொஸ்டினுக்கு உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்குன்ட்டு அவசியம் இல்லை. There are maybe infinitely many solutions for non-polynomial equation. They look like polynomial equations. So, நம்மளுக்கு இந்த இடத்துல எண்ணுக்கு வேல்யூ மாற்றோம். என் பிலாங்ஸ் டு இஜட் தானுங்க இன்டீஜர்ஸ் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபைவ் மாதிரி நிறைய போடலாம். எண்ணுக்கு வேல்யூ அதிகப்படுத்த அதிகமாக நிறைய சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தட் இஸ் இன்ஃபினிட்லி மெனி உங்களுக்கு என்னென்னா எக்ஸனுடைய வேல்யூ கிடைக்கும். தேர் ஆர் மேபி நோ சொல்யூஷன் ஃபார் சச் ஈக்குவேஷன். இந்த மாதிரி ஈக்குவேஷன் உங்களுக்கு என்னாகனா பாலினாமியல் ஈக்குவேஷன் மாதிரி நம்ம எடுத்து போட்டோம்னாலும் பட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் உங்களுக்கு என்ன ஆகுனா சொல்யூஷனாக அமையாது. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ராங்கிறது ஒன்லி எதை மட்டும் சொல்லுது அப்படின்னா கெஸ்ஸிங் ஐடியா மட்டும்தான். அதை பார்த்தீங்கன்னா பாசிபிள் சொல்யூஷன்லாம் எப்போ இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் வரும். ஸோ அதனால் ஃபண்டமெண்டல் தியரம் ஆச்சு பாலினாமியல் நான் பாலினாமியல் ஈக்குவேஷன் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பாலினாமியல் ஈக்குவேஷனாக இருக்கையில் கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்யூஷனில் வரும். பட் ஆனால் இதில் வந்து வரக்கூடிய எக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்ச எக்ஸ் வந்து நான் பாலினாமியல் ஈக்குவேஷனில் இருக்கலாம், அது இல்லாமல் போகலாம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண எக்ஸிஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட் பாருங்கள், பாலினாமிக்ஸ் நம்மளுக்கு தேவையான ரேஷனல் உத்தியில் தான். ஸோ கான்ஸ்டன்ட் டைம் தான் நம்ம ஏ நாட்டு, அதை நம்ம பின்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம் பீனுடைய ஃபேக்டர். அதே மாதிரி ஏஎன்கிறது லீடிங் கோஎஃபிஷியன்ட், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஃபேக்டர் க்யூ. இதை ரெண்டு டிவைட் பண்ணி வரக்கூடிய அந்த ஃபார்மேட் தான் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ரேஷன் ரூட் தியரம். இதில் தான் ஏதாவது ஒரு ரூட் பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் ஐடியாவில் நீங்கள் அந்த ரூட்டை கண்டுபிடிக்க முடியும். அடுத்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டூ டைப் இருக்குது, டைப் ஒன் டைப் டூ. தட் இஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என் இன்ட்டு பி ஆஃப் ஒன் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் என் இன்ட்டு பி ஆஃப் ஒன் பை எக்ஸ். இதில் ஏ நாட் ஏஎன் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைமு செகண்ட் டைம் லாஸ்ட் பிஃபோர் டைம் இந்த மாதிரி போகையில் சேமாக மேக்னெட் வந்ததுன்னா டைப் ஒன்று, சைனில் சேஞ்ச் ஆகிதுன்னா டைப் டூ, அதான் இங்கே மைனஸ் வந்திருக்கும். ஸோ டைப் ஒனில் ஆட் டிகிரி ஈவன் டிகிரி இருக்குது, அதேமாதிரி டைப் டூலையும் இருக்குது. டைப் ஒனில் ஆட் டிகிரி வரையில் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்ங்கிற சொல்யூஷன், டைப் டூக்கு எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்ங்கிற சொல்யூஷன். ஸோ ஈவன் டிகிரி கண்டிப்பாக மிடில் டைம் இருக்காது, அது பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் போத்துமே சொல்யூஷனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மிடில் டைம் இருக்கும், அந்த மிடில் டைமை எக்ஸ் ஸ்கேர் இருந்தால் அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இது எக்ஸுக்கு அதில் ஒய் பை ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் அல்லது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்குள்ள ஒய்யோ யூஓ ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹாஃப் ஆஃப் த டிகிரியை ரிடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரூட்டை ஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன்லாம் பார்க்குறதுக்கு நினச்சி அதை போய் அந்த மாதிரி டைப்பில் மாற்றி போட்டு கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸு சொல்யூஷன் வரும். அந்த சொல்யூஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்யூஷனாக வரட்டு அவசியம் கிடையாது, நம்ம சொல்யூஷன் எல்லாமே போகலாம். அதான் நம்ம இதற்கும் பார்த்த கான்செப்ட்டு. ஸோ இப்போ எக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ சால்வ் சைன் ஸ்கொயர் எக்ஸ், இது பார்த்தீங்கன்னா நான் பாலினாமியல் ஈக்குவேஷன் சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். இது பார்க்குறதுக்கு பாலினாமியல் மாதிரியே தெரியும் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சைன் எக்ஸ் நம்ம ஒய்னு வச்சுக்கலாங்களா, இதே பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபோர் வருங்க, அவ்வளோதான். சைனஸ் ஒய்னு வச்சுன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபோரு. ஃபேக்டர் பண்ண மல்டிபிள் பண்ண ஃபோரு சம் பண்ணால் மைனஸ் ஃபைவ், அந்த வேதிகளை தெரிச்சு போடையில் மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன்னு சொல்லிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒய் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்னு சொல்லுவோங்களா, அந்த ஒய்க்கு நான் டைரெக்டாகவே சைனஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ சைன் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு சைன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் விச் இஸ் நாட் பாசிபிள், ஏன்னா சைனுடைய ரேஞ்ச் எதுக்குள்ளே வருங்க மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் பிட்வீனில் தான் இருந்திருக்கும்.
ஏன்னா பாருங்கள் சைன் பார்த்தீங்கன்னா இருக்கலையே சைனுடைய வேல்யூ தட் இஸ் யூனிட் சர்க்கிள் வச்சு போடையெல்லாம் பார்த்துருப்போம். அந்த டேபிள்லாம் சைன் 90 தான் ஒன் ஆஃப் ஹையஸ்ட் வேல்யூ ஒன் தட் இஸ் ரேஞ்சே பார்த்துருப்போம். இந்த மாதிரி டயக்ராமு 11th பார்த்துட்டு போயிருப்பீங்க. சைன் 0 0 இந்த மாதிரி போடையெல்லாம் இதனுடைய ரேஞ்ச் -1 -1 பிட்வீனில் தான் உங்களுக்கு அந்த வேல்யூ வரும், அதுக்கு மேலே போகாது. அப்போ 4ன்றது கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இல்லை. சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1, சைன் எத்தனை டிகிரி? 1 90 டிகிரிங்களா? அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் 90 டிகிரினா உங்களுக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் 90 டிகிரி அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா ஈக்குவல் சைன் ஆல்ஃபானா தீட்டா ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் சாரி டூ தீட்டா ஈக்குவல் டு nπ ப்ளஸ் -1 ஹோல் பவர் n × ஆல்ஃபா இதான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. nπ ப்ளஸ் -1 ஹோல் பவர் n × ஆல்ஃபான்னு படிச்சிருப்போம். இந்த இடத்துல நம்மளுக்கு புக் ஆன்சர் ஒரு சின்ன ஆல்ட் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ஃபாங்கிறது பாருங்கள் என்னங்கிறது n பிளாங்க்ஸ் டீச்சர் தானே, -1 +1 போடையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த இடத்துல ஒன்றா ப்ளஸ் ஆல்ஃபா வரும் இல்லைன்னா மைனஸ் ஆல்ஃபா வரும், மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், அதை காமனாக நம்ம என்ன பண்ணால் ஒரே டேமை எழுதுறதுக்கு இதை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா இந்த n எல்லாமே ஈவன் பவருக்கு மாற்றிக்கலாம். அப்போ ஃபுட் ரீப்ளேஸ் n/2n. அப்போ என்னுக்கு வரும் 2n போடையில் 2n/ ப்ளஸ் -1 ஹோல் பவர் 2n × ஆல்ஃபான்னு கிடச்சிடும். 2n × ஆல்ஃபா அப்போ -1 2 டைம்ஸ் ஈவன் டைம் மட்டும் பண்ணி கண்டிப்பாக என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் தான் கிடச்சிரும். அப்போ 2n/ ப்ளஸ் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். ஆல்ஃபாவுக்கு அதில் π/2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2n/ ப்ளஸ் π/2னு கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2n/ ப்ளஸ் π/2ங்கிறது உங்களுக்கு கிவன் ஈக்குவல் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால சைன் எக்ஸ் ஈக்குவல் 1ங்கிறப்ப இந்த சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 4ங்கிறப்ப நோ சொல்யூஷன். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் படிக்கல ஃபார்முலா 11th எப்படி படிச்சிருந்தீங்கன்னா சைன் தீட்டா ஈக்குவல் சைன் ஆல்ஃபானா தீட்டா ஈக்குவல் டு -1 தீட்டா ஈக்குவல் டு nπ ப்ளஸ் -1 ஹோல் பவர் n × ஆல்ஃபா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த -1 ஹோல் பவர் n நம்ம ஈவன் பவருக்கு மாற்றணும் அப்படிங்கிறனால என்னுக்கு அதில் 2n போட்டுக்கலாம். அப்போ 2n/ ப்ளஸ் -1 ஹோல் பவர் 2n × ஆல்ஃபா. இந்த -1 ஹோல் பவர் 2nங்கிறது ஈவன் டைம்ஸ் தானுங்க, அதனால் எப்பயுமே உங்களுக்கு என்ன வரணும் பாசிட்டிவாக தான் வரும். அப்போ 2n/ ப்ளஸ் ஆல்ஃபான்னு வரும். அப்போ 2n/ ப்ளஸ் ஆல்ஃபாங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா π/2 போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் 12x³ + 8x − =29x²-4. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு சம் ஆஃப் த ஆல் கோஏபிசியன் ஆட் பண்ணி பாருங்கள். கோஏபிசியன் ஆட் பண்ணால் உங்களுக்கு 0 வராது. அதே மாதிரி ஆட் பவர் ஆஃப் கோஏபிசியன் ஆட் பண்ணிங்க, ஈவன் பவர் ஆஃப் கோஏபிசியன் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க, அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ +1 வராது, -1 வராது. அடுத்து 2 செக் பண்ணி பார்க்கலாம், 2 கிடைக்குது, அதனால் டைரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ அதனால் தான் சொல்லியிருக்கேன் பை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி நான் என்ன பண்ணிடுறேன் x=2√2 சொல்லிட்டு x/2 போடுறோம். இது சிம்பிள் டிவிஷன். ஸோ உங்கள் எக்ஸாம் சம்னால் டைரெக்டாக போட்டிருப்பாங்க, அவங்க வந்து டிவைட் பை ஃபேக்டர்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாமே நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் டிவிஷன் யூஸ் பண்ணி போடலாம். அல்லது வேறு ஏதாவது மெத்தட் அந்த மாதிரி ஃபேக்டராக டிவைட் பண்ணிவிட்டு வேறு ஒரு நியூ ஃபேக்டராக எழுதிட்டு அதுக்கப்புறம் போடலாம். அது உங்களுடைய மெத்தட் தான், 10th படிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்தே போடுறதுனால நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ கோஏபிசியன் ஆட் பண்ணணும், எப்பவுமே x³ ஆர்டர் எழுதிங்க. கொஸ் இந்த மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு x³ டைம், அடுத்து x² அடுத்து x கான்ஸ்டன்ட் அந்த ஆர்டர் எழுதிக்கிங்க. ஸோ எழுதினதுக்கப்புறம் 12 − 29 = 84 கிடைக்கும், 0. 12 × 2 என்ன கிடைக்குன்னா 24. இப்போ இதை சிம்பிளி பண்ணியில் −5 × 2 − 10, இதை சிம்பிளி பண்ணியில் −4, இப்போ 0ங்கிறது கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் த அதர் ஃபேக்டரிஸ் அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடுங்களா. அப்போ 12x²−5x − 2 = 0 மல்டிபிள் பண்ணால் −24, ஆட் பண்ணால் −5, அப்போ −8 × 3 சொல்லிக்கலாமா, −8 × 3 = 24 −5. ஸோ வேதிக் மெத்தட் பண்ணி நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம், நீங்கள் 10th போட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 3x − 8 × அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4x + 1 = 0 சொல்லி போடுவீங்க. நான் டைரெக்டாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அப்படி எழுதிக்கிறேன், −2/3 + 1/4 −2/3 × x + 1/4 = 0 x = +2/3, −1/4. அப்போ நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 3√2 தான் தேவை, ஏன்னா கொஸ்டின் சால்வ் தான் கேட்டுக்கு. அப்போ 3√2 பார்த்தீங்கன்னா 2, 2/3, −1/4. ஸோ இதுவே நீங்கள் என்ன பண்ணால் ரேஷன் ரூட் தியரம் யூஸ் பண்ணி போடலாம். இந்த சம்மை நான் போட்டு காமிக்கிற பின்னாடி கொஸ்டினை போட்டு காமிச்சிருக்கு, நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமே வெதர்த்த ரேஷனல் ரூட், ரேஷனல் ரூட்னா π/2 ஃபார்மேட்டில் வந்தாலுமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா 2x³ − x² − 1 = 0. ஃபஸ்ட் நம்ம நோன் இன்வெஸ்ட் செக் பண்ணிக்கலாம், +2 − 1 − 1 கோஏபிசியன் ஆட் பண்ணால் 0 கிடைக்குதுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா x = +1 = √2 முடிச்சிக்கலாம்.
इकना सिंगल डिविशन यूस पड़ी एक्सुड कोविशन टू एक्सुड कोविशन मैनस्ुन एक्स जीरो कॉन्स्टेंट मैनस्ुन सो इतक पाती डेट पड़ो पेट तेजी और रूट अब वन पटीन जीरो टू इंटू वन टू सिमी पड़ी वन ये क्रास वन इंटू वन वन जीरो प्लस वन 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 इंटू वन पाती इं लास्ट जीरो वो सिंगल डिविशन अपना वह रूटा रूटा वरादा पाती रिमेनिंग अदर फैक्टर टू एक्स स्क्वायर प्लस एक्स प्लस वन ईक्वल टू जीरो मेथड डायरेक्टा ईसिया पड़ मुझे पड़ेंगे पड़ा फार्मूला मेथडो आर कंपनी स्क्वायर थ्री वन मेथड माइनस बी प्लस माइनस रूटा बी स्क्वायर माइनस फोर एसी बाय टू ए फार्मूला यूस पड़ी रूट को माइनस वो अब रूट ऑफ माइनस मैं रिमेनिंग रूट सेवन सो पाती माइनस वन प्लस आर माइनस आई रूट सेवन बाय फोर आना नम्बर क्या रेशनल रूट कॉम्प्लेक्स कॉम्प्लेक्स रूट सैटिस्फाई पड़े अब इतने वो रेशनल रूट दाँ अब रूट अब एक्स ईक्वल टू वन रेशनल रूट सो इत ना पाती नम्बर टेक्स्ट बुक कॉन्सेप्ट यूस पड़ना पी क्यूँ वाला पी अभी पाती कॉन्स्टेंट क्यू अभी लीडिंग कोएफिशिएंट अब माइनस 1 टू अदर पी अभी ए नाट माइनस 1 क्यू अभी टू इन फैक्टर माइनस 1 इंटू माइनस 1 प्लस आर माइनस 1 सो अदार फर्स्ट नहीं इंटीजर मैं पाँच सिंपल्क ऐसा प्लस आर माइनसा प्लस माइनस ये वो प्लस आर माइनस इंटीजर मैं पाँच अब वन वन इंटू वन एना टू पाती वन इंटू टू अब प्लस आर माइनस 1 प्लस आर माइनस 2 सो पाती पी बेक्यू डिवेड पड़ी पाकूँ डिवेड पड़ी कईनस 1 सेकंड डिवेड पड़ी क्लस 1 अदमारी फर्स्ट माइनस 1 बै टू इत पाती मै प्लस 1 प्लस 1 बै टू कौन सो अब पाती प्लस 1 बै टू मैं रिपीटेड वादा विटर और टाइम मटा सो नहीं डिवेड पड़े 1 2 3 फोर एट पासीबिलिटी अंत एट फोर पाती सेंमार मीति फोर रिपीटेड अब टाइम मैं फोर एदावर वेल्यूदा उ मीति फोर रिपीटेड सो पी आफ एक्स पालीनामेंटा एक्स माइनस 1 पाटीन नाट ईक्वल टू जीरो जीरो कहीं अब रेशनल रूट तीर करेक्टा पी आफ एक्स जीरो रूट वो अब नहीं अब कैपिटल ईक्वेशन जीरो कड़ी रेशनल रूट नाट रेशनल रूट अब जीरो वाले नाट रेशनल रूट एक्स माइनस 1 बै टू पड़ी जीरो कॉट रेशनल रूट एक्स वन बै टू पाटीन जीरो वादा नाट रेशनल रूट एक्स वन पाटीन जीरो वर्द अब रिमेनिंग त्री वाले वन मटा अब पाती रेशनल रूटा इंजे समुक अब ऐसी पाती डिग्री एटा इतनी ईसि ए नाट वन एन बै रेशनल रूट तीर पी फैक्टर आफ ए नाट वन एन वन बै वन प्लस आर माइनस 1 प्लस 1 और माइनस 1 पी बै क्यूंगा प्लस 1 और माइनस 1 अब पालीनाम पाती पी आफ एसेंगे इतना रेशन रूट इकर मटा रेशन रूटा रेशन रूटे क्या इकूड़े एल पासीबिलिटीस नम रेशन रूट तीर चलो नम पीबिक्यू फार्मेटा अगर रेशन नंबर सो अरक नंबर एना और नंबर उ साटिस्फ पड़ीचना अब रेशन रूटा इलेना कॉन्जुगेट रूट पे सो अब एक्स प्लस 1 पड़ी प्लस 1 पाटी कईनस 1 कंसर नाट ईक्वल टू जीरो माइनस 1 पटालों फाइव कॉट ईक्वल टू जीरो अब इतने जीरो साटिस्फ पड़ा कोशन रेशन रूटे क्या अतर्ड क्वेश्चन सॉल्व 8 इंटू एक्स पवर 3 बै 2n माइनस 8 इंटू एक्स पवर माइनस 2 बै माइनस 3 बै 2n ईक्वल टू 63 सो इत पाती नम्बर पुट y ईक्वल पड़ी एक्स पवर 3 बै 2n எழுதிக்கலாம் सो இந்த x पवर 3 बै 2n y னு வெச்சிட்டோம்னா நமக்கு x पवर माइनस 3 बै 2n உங்களுக்கு என்ன வருங்க एक्स पवर वै पवर माइनस आर इस वन बै वैन कैरेक्टा पटेल वन बै वैंगा सो अदा सब्सूट पड़ी इतने वै इतने वन बै वै माइनस एट बै वै एलसीएम लीनियर इक्वेशन माता अब एट वै स्क्वायर माइनस एट ईक्वल 63 वै सो फॉर्मेट माता अब एट वै स्क्वायर माइनस 63 वै सो माइनस एट ईक्वल टू जीरो फ्रैक्शन वराम और क्वाड्रेटिक फॉर्मेट एलिया फैक्टर पड़नों मंडिल पड़ माइनस 84 सम पड़ माइनस 63 अंत टू नंबर माइनस 84 इंटू 1 सो इतना नहीं फाइनल आंसर कटा डिवेड पड़िटीन वै माइनस 8 इंटू वै प्लस 1 बै 8 अब वै ईक्वल 8 वै ईक्वल माइनस 1 बै 8 नम्बर क्वेश्चन वै नम्बर असमसन वै के नाम एक्स पवर 3 बै 2n एलो अब वै डी प्लस टू एक्स पवर 3 बै 2n अब एक्स पवर 3 बै 2n ईक्वल टू नम्बर पड़ी टू क्यूबन एलिया बोसा पड़ी त्री कैनसल पड़ी सरी पाती ईसिया एक्स ईक्वल
ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் ஒன்று இந்த சைடு மூவ் பண்ணிங்கன்னா பவரை ரெசிப்ரோக்கில் மாறிடும், கரெக்டுங்களா? நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஃபோர்னு கிடைக்கும். இப்போ ரூட் என்ன மீனிங்க பவரில் 1/2ங்களா, ப்ராக்கெட் பவரில் 1/2 அதான் சொல்லியிருக்கீங்க. இங்கே டூனா இது 1/2, அப்போ ரெசிப்ரோக்கில் மாறிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பவரை மூவ் பண்ணிடலாம், 2n/3 கிடச்சிரும். அதே மாதிரி இந்த இடத்துல 3 3 கேன்சல் பண்ணிட்டால் மீதி 2 பவர் 2n. இது ஏ பவர் எம் ஹோல் பவர் என்ன, ஏ பவர் எம் என்று என்ன எழுதிக்கலாங்களா? ஸோ அப்படி எழுதி நம்ம என்ன பண்ணலாம், 2 ஸ்கொயர் பவர் n எழுதிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4 பவர் n கிடச்சிரும். இதே மாதிரியே இந்த டைம் கண்டுபிடிக்கிறோம், -1 வரும், -1/8 இதன் சைடு மூவ் பண்ணியில் 2n/3 கிடைக்கும். 3 3 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா -1/2n இதே ஃபார்ம்ல இங்கே யூஸ் பண்ணியில் -1/2 த ஹோல் ஸ்கேப் பவர் n கிடைக்கும். அப்போ 1/4 பவர் n, இதை 4 பவர் -ன்னு சொல்லிடலாம், விச் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ ஏன் சாட்டிஸ்ஃபை, வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து கொஸ்டினில் நம்மளுக்கு இது மட்டும்தான் ஒரு எக்ஸ் பவருக்கு 4n யூஸ் பண்ணிடுங்க. அப்போ எக்ஸ் பவரில் 4 பவர் n யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரீப்ளேஸ் டு 4 பவர் n, எக்ஸ் ரீப்ளேஸ் டு 4 பவர் n. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல n கேன்சல் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும், 4 பவர் 3/2, 4 பவர் -3/2 கிடச்சிடும். இதை நம்ம எகைன் என்ன பண்ணிக்கலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ 2 ஸ்கொயரும் போச்சுன்னா 2 3 கிடைக்கும். இங்கே 2 பவர் -3, 2 3 8, இங்கே -8 தட் இஸ் 1/8 கிடச்சிடும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 64 -1/8 ஈக்குவல் உங்களுக்கு என்னென்னா 63 கிடச்சிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணது. இதே 4 பவர் -n இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் 1/4, இந்த யூஸ் பண்ணிடல, எக்ஸ் பவர் 4 பவர் -1 யூஸ் பண்ணல, உங்களுக்கு இந்த இடத்துல மைனஸும் இங்கே ப்ளஸ்ஸும் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா 1/8 -8 கிடச்சிடும். அப்போ என்ன வரும் இந்த இடத்துலனா -63 கிடச்சிடும். அப்போ அது உங்களுக்கு என்ன பண்ணாது, கிபன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரில் இது மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும் சொல்யூஷன் ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு 4 பவர் n மட்டும் தான் சொல்யூஷனாக இருக்கும். இது உங்களுக்கு என்ன வேணும், சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் தெரிஞ்சுன்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அது மட்டும் எதுனா போதும், இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நீங்கள் எழுதிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4th question. ஸோ சார், 2 √x/a + 3 √a/x ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும், இது ஈக்குவல் டு b/a + 6 a/b கிடைக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரூட் இருக்கு இல்லைங்களா, x/a, a/x, நம்ம y-ன்னு வச்சுருக்கோம், √x/a, y-ன்னு வச்சுன்னா அப்போ √a/x என்ன வரைக்கும்னா 1/y-ஆக மாறிடும். ஸோ அதாவது கொஸ்டினை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், 2y + 3/y, 3 √1 இருக்குது, நம்ம இந்த ரூட்டோட சேர்த்து தான் y-னு வச்சுருக்கோம். இந்த ரூட் ஃபுல்லாகவே y அப்படின்னா இது ரெசிப்ரோக்கல் இருக்கப்போ 1/y-ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ அதை கேப்பலாக பார்த்துக்குங்க, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு 2y² + 3 ஈக்குவல் டு b/a + 6a/b × y-ன்னு கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒரே சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா 2y² இஸ் லீனியர் ஈக்குவேஷன், இப்போ ax² + bx + cங்கிற மாடலில் வந்துருச்சு. அப்போ ஃபேக்டர் பண்ணணும், மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா 6, ஆட் பண்ணால் உங்களுக்கு இது ஒரு மல்டிபிள் பண்ணால் 6, ஆட் பண்ணால் இந்த டைம் -b/a - 6a/b. ஸோ ஈஸியாக ஞாபகம் இந்த டைம் தான் -b/a - 6a/b, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த டைம் கிடச்சிருமா, மல்டிபிள் பண்ணால் இந்த ஏபி எல்லாம் கேன்சல் ஆகிட்டு 6ங்கிற இந்த நம்பர் மட்டும் கிடச்சிரும். அப்போ ஃபஸ்ட் நம்பர் 2 இருக்கா, 2 டிவைட் பண்ணுவீங்களா, அப்போ 2 டிவைட் பண்ணிங்கன்னா 2a போட்டுக்கலாம், டைரெக்டாக நான் போட்டுருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுதான் இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணால் 2 டிவைட் பண்ண அப்படிங்கிறத -b/2a - 6a/2b எழுதிக்கலாம், -b/2a - 6a/2b எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மேட் நீங்கள் எழுதியும் போடலாம். ஸோ நீங்கள் இப்படி 10th படிச்சிருப்பீங்க, நான் இன்னும் ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக போட்டிருக்கேன் அவ்வளோதான். அப்போ y = b/2a, y = 3ba/bன்னு கிடச்சிரும். நம்மளுக்கு ஒய்ங்கிறது நம்மளுக்கு ரூட்னு தெரியுங்களா, அப்போ √x/a = b/2a, ரூட்டு போனால் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஏ ஒரு டைம் கேன்சல் பண்ணிங்கன்னா b² / 4n கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா √x/a = 3a/bன்னு கிடச்சிருங்களா, ரூட் போச்சுன்னா x/a = 9a² / b². ஸோ இதில் ஏ கிராஸ் மெண்டில் பண்ணிங்கன்னா x = 9a³/b² கிடச்சிடும். தற்போ இந்த சொல்யூஷன் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா b² / 4a ஒரு சொல்யூஷன், 9a³/b² செகண்ட் சொல்யூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 5th one, சால்வ் த ஈக்குவேஷன். ஸோ 6x⁴ -35x³ + 62x² - 35 + 6 = 0. உங்களுக்கு தெரியும்னா டேட்டா போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா +6 + 6 - -. ஸோ அது பார்த்தீங்கன்னா மிடில் டேம் வருது. அப்போ என்ன வருங்க, ஈவன் இது டைப் 1, கோஎஃபிஷியன்ட் சேமாக வந்ததுன்னா டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், ஈவன் டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 1.
அப்போ என்ன பண்ணோம் அந்த மாதிரி வரையில் மிடில் டேம் இருந்தால் அதனுடைய மிடில் டேம் கோயில் எக்ஸ் ஸ்கொயருமே அதனால் நீங்கள் என்ன பண்ணால் அவுட்டர் எடுக்கணும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டிவைட் பண்ணிட முடியாதுனா 6x² - 35x அப்போ 62 - 35x +6x² = 0 கிடச்சது. அதான் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள், அதேமாதிரி எக்ஸ் டேமை பார்த்துருங்க, கான்ஸ்டன்ட் டைம் தனியாக அவுட்டர் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் தான் வேணாலும் புட் ஒய்ன்னு சொல்லி பார்த்து, இது ஒரு எக்ஸாம்பிள் இருந்து நான் கூட சொல்லியிருந்தேன், அது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அது x+1/x நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒய்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் டைம் என்னென்னா y²-2 மாறு, அதுக்கு தான் இங்கே சைடு ரெஃபர் போட்டிருக்கு. ஸோ இதை ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிடுங்க, a+b² அப்போ a²(x²) + 1/x²(2ab) x·1/x வரும். அப்போ இந்த xx கேன்சல் ஆச்சுன்னா மீதி -2 மட்டும் இருக்கும். அந்த -2வை நீங்கள் இந்த சைடு மூவ் பண்ணி +2 மட்டும் இருக்கும், இந்த +2 இந்த சைடு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா -2 மாறிடும், கரெக்டுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா x²+1/x²ங்கிறது y²-2. ஸோ இதை கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, இதுக்கு பதில் y²-2, இதுக்கு பதில் y+62=0. இதை இன்னும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6y²-12 - 32y+62=0. 62-12 பார்த்தீங்கன்னா 50. ஸோ இதை மல்டிபிள் பண்ணணும், மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ஆட் பண்ணால் -35, அந்த 2 நம்பர் -30 - -15. ஸோ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 300 ஆட் பண்ணியில் -35 கிடைக்கும். ஃபஸ்ட் நம்பர் 6 இருக்கா, டிவைட் பண்ணிடுங்க. இதை சிம்பிளை பண்ணி பார்த்தீங்கன்னா y-10/3 - y-5/2 = 0 வரும். அப்போ y=10/3, y = 5/2. ஸோ இதுக்கப்புறம் y-க்கு என்ன பண்ணிக்கலாம், x+1/x ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இது எல்சிஎம் எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த டைம் பண்ணியில் உங்களுக்கு ஃபைனலாக 3x²+10x(3=10x). ஸோ இது ஒரே சைடு மூவ் பண்ணிங்கன்னா 3x²-10x+3=0. அதேமாதிரி இங்கே பார்க்கல 2x²-5x+2=0. இதை ஃபேக்டர் பண்ணியில் மல்டிபிள் பண்ணால் 9, சம் பண்ணால் உங்களுக்கு என்ன -10 - -9 - -1 3 டிவைட் பண்ணினா ஃபைனலாக 3,1/3 கிடச்சிடும். இதே மாதிரி இதுவும் 2,1/2. ஸோ இதுக்கு ஆல்டர்வே எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போட்டுக்கலாம், இது வரைக்கும் அதே தான், நீங்கள் இது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண, இதுக்கு ஒய் இந்த டைம் போட்டு இது மாதிரி ஒய் கண்டுபிடிக்கிறீங்களா, ஒய் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரீ இந்த வந்து ஒரு ஒர்க்குக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், ரஃப் பார்த்தி போடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் மெத்தட் யூஸ் பண்ணி இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருங்க, y=10/3, x+1/x = 10/3ங்களா? ஸோ இது நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தெரியும். அப்போ 3 ரூட் இருந்ததுன்னா 1/3 ரூட்டாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 10/3 நம்ம 3+1/3 எடுக்கலாம், 3 - 3 = 9, 9+1 கிடைக்கும் 10/3ங்களா? அப்போ 3 ரூட்டாக இருக்கும், 1/3 ரூட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த 5/2 2+1/2 எடுத்துக்கலாம், 2 - 4, 4+1/2 பார்த்தீங்கன்னா 5/2, அப்போ 2,1/2. ஸோ இந்த இடத்துல இந்த ரெஃபர் போட வரைக்கும் இங்கேருந்து டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இவ்வளோ லென்த்தி கொஞ்சம் கொண்டு போகாமல் டைரெக்டாக போடுறதுக்கு இதுக்கு மேலே மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 4 வச்சுக்கலாம். நம்மளுக்கு தெரியும் இது வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அப்போ ஆல்ஃபா ரூட்டாக இருந்தால் கண்டிப்பாக என்ன வருங்க, 1/α ரூட்டாக தான் இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன், இதுலேயே இந்த செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் தான் இருக்குன்னு பாருங்கள், x³-3x³-3x-1. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே +1, இங்கே 1, 3. ஸோ இது சென்டர் டைம் இல்லை, அப்போ டைப் 2, சைன் சேஞ்ச் ஆகுது டைப் 2. இது பார்த்தீங்கன்னா ஈவன் டிகிரி. ஸோ அப்போ ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 2. அப்போ x=-1+1 = √2. ஸோ இது நம்மளுக்கு தெரியும், டைரெக்டாக போடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணால் சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணாலும் 0 கிடைக்கும். ஆட் பவர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் = ஈவன் பவர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் நமக்கு 2 ரூட் தெரிஞ்சுக்கணும், x=+1-1 = √2. ஸோ அப்போ சிந்தர டிவிஷன் யூஸ் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா x⁴ உடைய கோஎஃபிஷியன்ட் 1, 3, x²னால 0, x-3 இது பார்த்தீங்கன்னா -1. ஸோ பார்த்தீங்கன்னா +1 போய்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறனால 1 எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிடலாம், 1 அது ஏட் பண்ணி பார்த்தீங்க 4 × 1 = 4, 4 × 1 பார்த்தீங்கன்னா 4, 4 - 3 = 1, 1 × 1 பார்த்தீங்கன்னா 0 கரெக்டாக கிடச்சிடும். இது ஒரு -1 நம்மளுக்கு தெரியுங்களா, அப்போ அதுக்கு ஒரு -1 போடுங்க. அப்போ 1 - 4 - 1 = 3, 3 × -1 - 3, 1 × -1 - 1 பார்த்தீங்கன்னா 0 கிடச்சிடும். தெரியப்போ அது அதர் ஃபேக்டரிஸ். அப்போ 2 ரூட் தெரிஞ்சுங்களா, இது வச்சு என்ன பண்ணால் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அப்போ x²+3x+1=0. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -b+r - √2b²-4ac/2a யூஸ் பண்ணி போடையில உங்களுக்கு -3+r - √5/2 கிடச்சிடும். அப்போ அந்த 4 ரூட் எழுதிக்கலாம், +1 ரூட்னா -1, -3 ரூட் -3 + √5/2, அதே மாதிரி -3 - √5/2.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து கொஸ்டின், ஃபைண்ட் த ஆல் ரியல் நம்பர் சாட்டிஸ்ஃபைட் 4x. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 2 பவர் x இருக்கிறனால இதையும் 2 பவர் 10 மாற்றணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா 4 பவர் x, இந்த 4 2 ஸ்கொயர் எழுதியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது a பவர் m ப்ளஸ் n பார்த்தீங்கன்னா a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படிங்கிற ஃபார்முலா 2 பவர் x இன்ட்டு 2 பவர் 5 பார்த்தீங்கன்னா 32 எழுதியாச்சு. ஸோ அது பார்த்து 2 ஸ்கொயர் 4 4 இன்ட்டு 3 2 வரல இங்கே 2 பவர் x கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா a பவர் m ஹோல் பவர் n a பவர் n ஹோல் பவர் m சேம்னா அப்போ இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 பவர் x தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்ம y=2 பவர் x எடுத்துன்னா இது y²-12y+32=0. இது ஃபேக்டர் பண்ணிவிடுங்க. மல்டிபிள் பண்ணால் 32, ஆட் பண்ணால் -2 -8 × 4. அப்போ y=8 y=4. y²2 பவர் x ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. 2 பவர் x = 8 அப்படின்னா 2³. அப்போ x=3 x=2. அப்போ பார்த்தீங்கன்னா 2, 3 கிடச்சிடும். அந்த 2 ரூட் பார்த்தீங்கன்னா x=2, x=3. 7th question, சால்வ் த ஈக்வேஷன். இது பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்வேஷன் பார்க்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 6 இங்கே +6 -5 -5 -32 கேட்டிங்கன்னா சேம் சிம்பிள் வருது, ஈவன் பவர் வருது. அப்போ ரெசிப்ரோக்கல் ஈக்வேஷனாக டைப் பார்த்தீங்கன்னா 2 கிடைக்குது. ஸோ டைப் 1. கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா 1/3 ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா அனதர் ரூட் 3 இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 1/3 நம்ம இது வரைக்கும் போட்டேன் இந்த ஃபேக்டர் மெத்தட் வச்சு போடலாம். எப்படி அப்படின்னா 3 1/3. ஸோ அது கோஎஃபிஷியன்ட் 6 -5 -38 -5 6 3 டிவைட் பண்ணி பார்க்கல 0 6 6 3 18. இதை சிம்பிளி பண்ணால் 13 × 3 39. இது 1 × 3 3 -2 × -2 -6 0 கிடச்சி. அதேமாதிரி 1/3 தெரியுங்களா, அப்போ 6 × 1/3 மல்டிபிள் பண்ணிட 2. 15 × 1/3 பார்த்தீங்கன்னா 5. 6 × 1/3 பார்த்தீங்கன்னா 2. அப்போ 0 கிடச்சிருங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 2 பார்த்தீங்கன்னா 6x²+15x+6=0. பேட்டர் பண்ண மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 36, ஆட் பண்ணால் 15, 12 × 3 கிடச்சிரும். அப்போ 6 டிவைட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2, 1/2 கிடச்சிடும். அப்போ x+2 × x+1/2=0. x −2, −1/2. அந்த 4 ரூட் பார்த்தீங்கன்னா 3 1/3 -2 -1/2. ஸோ இந்த மாதிரி சிந்த டிசிஷன் போடணும். இப்படியும் போடணும். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பீட்டா சோனில் படிச்சிருக்கீங்களா, பீட்டா ஃபார்மில் யூஸ் பண்ணி போடணும். 1/3 3 தெரியுங்களா, கண்டிப்பாக 4 ரூட்டு. 1 ரூட் 1/3 இன்னொரு ரூட் என்ன கிடைக்குங்க 3. இதே மாதிரி இன்னொரு 2 ரூட் இருக்கும், அதுவும் ரெசிப்ரோக்கலும் தெரிஞ்சிடும். ஸோ அதை நம்ம x1/x வச்சிருக்கோம். அதாவது α1/α1 வச்சுக்கலாம். லெட் அஸ் அஸ்யூம் த ரிமைனிங் ரூட் x1/x. ஏன்னா இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா α1/α1 கூட வச்சுக்கலாம். அப்போ α1/α அல்லது x1/x வச்சுக்கலாம். ஸோ அந்த 4 ரூட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சம்மேஷன் 1 வந்து என்னுடைய கோஎஃபிஷியன்ட்ங்களா −5/6 கிடச்சிருங்க. சம்மேஷன் 1ங்கிறது −5/6 பீட்டா ஃபார்முலா. ஸோ சம்மேஷன் 1ங்கிறது ஒரு ரூட்டை ஆட் பண்ணணும். நம்மளுக்கு 1/3 3 தெரியும். இந்த ரிமைனிங் 2 ரூட்டை நம்ம என்ன பண்ணணும், x1/x வச்சுருக்கோம். x1/x = 5/6. ஸோ அதை சிம்பிளை பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்குன்னா 5/6 −10/3 கிடச்சிரும். இந்த −6 காமனாக சேம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 5 − 20 பார்த்தீங்கன்னா −15/6 = −5/2. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக எழுதிக்கணும். இப்போ சொன்ன இல்லைங்களா, இது என்ன பண்ணிக்கலாம்னா இந்த −5/2 −2 −1/2 எழுதிக்கலாம். −2 −1/2 உங்களுக்கு −5/2 கிடச்சிரும். அப்போ −2 is 1 ரூட்டு, −1/2 is another root. அப்போ டைரெக்டாக எப்படியும் போடலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி சிந்தர் டிவிஷன் யூஸ் பண்ணி போட்டிங்கனாலும் உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸைஸ் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த எக்ஸைஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்வேஷன் அதே மாதிரி ரேஷனல் ரூட் தியரம் கான்செப்ட் பார்க்கணும். ரேஷனல் ரூட் தியரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 ரூட் 4 ரூட்டில் வரையில் ஒரு ரூட்டுக்கு வந்து நம்ம ரேஷனல் ரூட் தியரம் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு 3 ஆ 2 ஆ 1 ஆ 5 ஆ எதுன்னு தெரியாது. 1 - 1 கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 2 வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ 5 6 8 அந்த மாதிரி போவேல உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த P/Q ஃபார்மேட்டில் போகணும். ஸோ அதில் வரக்கூடிய ஃபார்மேட்டில் தான் ஏதாவது உங்களுக்கு ரேஷன் ரூட் அப்படின்னு ரேஷன் ரூட் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகிருந்ததுன்னா அதில் தான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். ஸோ அதில் வச்சு ரேஷன் ரூட் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படின்னா ரிமைனிங்லாம் உங்களுக்கு என்ன ஆகும் இமேஜினரி சொல்யூஷனாக மாறிந்துருக்கலாம். ஸோ அடுத்து ரெசிப்ரோக்கல் ஈக்வேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமும் லாஸ்ட் டைமும் அதே மாதிரி செகண்ட் டைம் லாஸ்ட் மீன் செகண்ட் டைம் இதனுடைய கோஎஃபிஷியன்ட்லாம் உங்களுக்கு சேமாக வரணும். சேமாக வந்தது அப்படின்னா உங்களுக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப் 1 இருந்திருக்கும். சைனில் சேஞ்சாக இருந்ததுன்னா டைப் 2 இருக்கும்.
ஸோ இதே டிகிரி ஆட வரையில் ஆட் டிகிரி ஈவன் டிகிரின்னு வரும். ஸோ அதுக்கான டைப்லாம் கேப்லாக பார்த்துடணும், அதை மட்டும் கீழே நியாபிச்சா போட்டுக்கலாம். ஸோ இந்த டைப் தெரியாமல் நம்ம நார்மலாக திங்க் பண்ணி ட்ரையாங்கிள் எந்த மாதிரி தச்சு போட போகலாம். சால்வ் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணால் சால்வ் பண்ணால் போதும், ரேஷனல் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் டிஸ்கஸ் பண்ணால் போதும். ஸோ அவங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சால்வ் கொஸ்டின் தான் கேட்டிருக்கோம். நீங்கள் அந்த ரூட் வந்து சிந்தா டிசினியோ வேறு ஏதாவது அட்ரா மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் நீங்கள் கான்செப்டைஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த தியர் வச்சு போடையில் அந்த பி பை க்யூ அந்த ஃபார்மேட் வச்சு ட்ரெக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஓகே, நல்லா கிளியராக பாருங்கள். இதோட இந்த எஸ்எஸ் முடிஞ்சது, அடுத்த எஸ்எஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.